எனக்கு இந்த பரதநாட்டியம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம், அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் நிறைய வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபெமினினாக நடக்கிறது, நான் பேசுகிறது, எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்து நான் அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி என்னை கராத்தே கிளாஸ்லாம் போட்டாங்க. ஆனால் நான் கராத்தே கிளாஸ் போகாமல் பரதநாட்டியம் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அந்த நளினமெல்லாம் எனக்கு எனக்குள்ளேயே இருந்தது. திருநங்கைகள் எல்லாருமே பொதுவாக பல விதமாக கடைகள் காசு கேட்குறதாகவும் பாலியல் தொழில் செய்கிறதாகவும் அப்படி தான் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். திருநங்கைகளுக்கு பெரும்பாலும் நிறைய திறமைகள் இருக்குது, அதை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் எங்களுக்கு கிடைக்கல. கேரளாவில் இருக்கிற சத்ய சாய் ட்ரஸ்ட் மூலமா பரதநாட்டிய கலையை வந்து திருநங்கைகளுக்கு பயில்விக்கிற ஒரு முயற்சியை எடுத்து அவங்க நிதி உதவி வழங்கி சென்னையில் இருக்கிற சகோதரன் அமைப்பு அதற்கு உதவி புரிஞ்சு எங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. எல்லார் மத்தியிலையும் இருக்கிற சாதாரண திருநங்கைகள் ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு கலைக்கு சொந்தக்காரர்களாகவும் மிகச்சிறந்த நாட்டிய கலைஞர்களாகவும் திகழ்வோன்ற நம்பிக்கையோடு இந்த கலையை நாங்கள் பயில்கிறோம். இந்த கலையை வந்து சின்ன வயசுலேருந்து பயில்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏஜை கடந்து இந்த வாய்ப்பை கிடைச்சாலும் நாங்கள் இதை முறையாக பயன்படுத்திக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் இதை தொடர விரும்புகிறோம். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிங் எனக்கு அந்த பரதநாட்டியம் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் நிறையவே பாடுவேன். அப்புறம் கோவிலுக்கெலாம் போகிறப்ப கோவில் எல்லாம் பாட்டு நிறையவே பாடுவேன். எனக்கு ரொம்பவே அது ரொம்ப பேஷனாக இருந்துச்சு. இப்போது நிறைய நிறைய படிகள் நாங்கள் தாண்டி வந்துட்டோம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். ஸோ நம்ம ஏதாவது நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டிய கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை வந்து மேல்மேலும் நான் இதை நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுட்டு நான் ரொம்பவே ஒரு பெரிய அரங்கேற்ற மாதிரி போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. என்னோட பரதநாட்டியத்தை இந்த உலகம் ஃபுல்லாக பார்க்கணும் எல்லோரும். அதே மாதிரி என்னோடய அம்மாவுக்கும் நான் பாட்டு பாடணும் அப்படின்றங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த பரதநாட்டியத்தோடு முடிஞ்சிடாது, இது மூலியமாக நாங்கள் நிறைய கலைகளும் கற்றுக்குவோம். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சீரீஸ்லாம், ரெண்டு மூணு வெப்சீரீஸில் நான் வந்து நடிச்சிருக்கேன். அப்போது இப்போது அப்கமிங் எனக்கு ஒரு ஃபிலிமில் செலக்ட் ஆகியிருக்கேன், அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டூ த்ரீ டேஸில் நான் ஜாயின் பண்ணிடுவேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வந்து இந்த ட்ரான்ஸ் இந்த ஃபெமினனை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 12-10 வயசில் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். பட் என் கூட இருக்கவங்க நிறைய கேலி கிண்டல் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸு காலேஜ்லேயுமே சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எப்படி ஒரு கலைத்துறையில் இருக்கும்போது அவங்க மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் ஒர்க் பண்ணும்போது திருநங்கைகளுக்கு வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது. ஸோ எல்லா திருநங்கையும் இதே மாதிரி வந்து ஒரு எப்படி ஒரு கலைத்துறையில் வந்து சாதிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு சொல்லி கொடுக்குறது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது, எனக்கு ஒரு பாகுபாடே இல்லை. அவங்க இங்கே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நான் அவங்களுடைய குரு, அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில. அவங்களும் நம்ம கம்யூனிட்டியில் ஒருத்தர் தான், அவங்கள பிரித்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய கண்ணோட்டம், என்னோடய பர்செப்ஷனில் அதுதான்.
அதனால் இந்த கேள்வியே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களும் நம்மளோட ஒருத்தர் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அது இந்த கலைத்துறையில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம கொடுக்குறோம். இது மூலமாக நாளைக்கு இதை கற்றுக்கிட்டு அவங்க உலகம் பூரா பயணம் செய்யலாம், அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த கலை வந்து இவங்க தான் கற்றுக்கணும், அவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பாகுபாடையெல்லாம் உடைத்து நாங்களும் இந்த கலையை கற்று இந்த துறையில் மேலே வர முடியும் என்ற அந்த அவங்களுக்கு அந்த லட்சியத்தையும் கொடுத்து இந்த கலையை நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன். மிக விரைவில் அவர்கள் மேடையேறுவார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு.